டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான டெஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்ஸ்லாம் நான் எந்த புக்கிலருந்து எடுத்திருக்கேன்னா 10th நியூ தமிழ் புக்கிலருந்து எடுத்திருக்கேன். இந்த டெஸ்ட்டை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த டெஸ்ட்டை உங்களால் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண முடியும். சரி, வாங்க கொஸ்டினுக்கு போகலாம். 159வது கேள்வி. கோவலுக்கு மணி அழகு, செய்யுளுக்கு அணி அழகு, இதில் பயின்று வந்துள்ள அணி யாது? கோவலுக்கு மணி அழகு, செய்யுளுக்கு அணி அழகு, இதில் பயின்று வந்துள்ள அணி யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சார், இரட்டுற மொழிதல் அணி. கோவலுக்கு மணி அழகு, செய்யுளுக்கு அணி அழகு, இதில் பயின்று வந்துள்ள அணி இரட்டுற மொழிதல் அணி. 160வது கேள்வி. கலை சொல் அறிவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலை சொல் கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கலாம். செவ்விளக்கியம். செவ்விளக்கியம்னா என்னென்னா, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சார், கிளாசிக்கல் லிட்ரேச்சர். செவ்விளக்கியம்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர். 2வது கேள்வி. நாட்டுப்புற இலக்கியம். நாட்டுப்புற இலக்கியம்னா என்னென்னு பாருங்கள். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சார், ஃப்ளோக் லிட்ரேச்சர். நாட்டுப்புற இலக்கியம்னா ஃப்ளோக் லிட்ரேச்சர். 3வது கேள்வி. வட்டார இலக்கியம். வட்டார இலக்கியம் அப்படின்னா என்னென்னா, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் சார், ரீஜினல் லிட்ரேச்சர். வட்டார இலக்கியம்னா ரீஜினல் லிட்ரேச்சர். 4வது கேள்வி. நவீன இலக்கியம். நவீன இலக்கியம்னா என்னென்னா, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சார், மாடர்ன் லிட்ரேச்சர். நவீன இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர். 5வது கேள்வி. பண்டைய இலக்கியம். பண்டைய இலக்கியம் அப்படின்னா, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சார், ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர். பண்டைய இலக்கியம்னா ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர். 6வது கேள்வி. பக்தி இலக்கியம். பக்தி இலக்கியம்னா, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், டிவோஷனல் லிட்ரேச்சர். பக்தி இலக்கியம்னா டிவோஷனல் லிட்ரேச்சர். 7வது கேள்வி. காப்பிய இலக்கியம். காப்பிய இலக்கியம்னா, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஆன்சர், எபிக் லிட்ரேச்சர். காப்பிய இலக்கியம்னா எபிக் லிட்ரேச்சர். முதல்ல சொல்கிறேன் பாருங்கள், கலைச்சொல் அறிவோம். முதல்ல செவ்விலக்கியம்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர், நாட்டுப்புற இலக்கியம்னா ஃப்ளோக் லிட்ரேச்சர், வட்டார இலக்கியம்னா ரீஜனல் லிட்ரேச்சர், நவீன இலக்கியம்னா மாடர்ன் லிட்ரேச்சர், பண்டைய இலக்கியம்னா ஏன்ஷியன் லிட்ரேச்சர், பக்தி இலக்கியம்னா டிவோஷனல் லிட்ரேச்சர், காப்பிய இலக்கியம்னா எபிக் லிட்ரேச்சர். 161வது கேள்வி. எய்துவர் பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி பிரித்து எழுதும் முறை. எய்துவர் பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி பிரித்து எழுதும் முறை. எய்துவரை எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா, ஆப்ஷன் பி தான்சர், எய்து கூட்டல் ஈவு கூட்டல் அர் அப்படின்னு எழுதலாம். எய்துவர் பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி பிரித்து எழுதும் முறை, எய்து கூட்டல் ஈவு கூட்டல் அர். 162வது கேள்வி. புகுத்தி பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி பிரித்து எழுதும் முறை. புகுத்தியை எப்படி பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சார், புகுத்து கூட்டல் இ. புகுத்திய பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி எப்படி பிரிக்கலாம்னா, புகுத்து கூட்டல் இ அப்படின்னு பிரிக்கலாம். 163வது கேள்வி. பொறுத்துக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு கொடுத்துருக்கேன். முதல்ல நான் கேள்வி வந்து சொல்கிறேன் பாருங்கள். முதல் கேள்வி எய்துவர், இரண்டாவது கேள்வி எய்தாப்பழி, மூணாவது கேள்வி புகுத்தி, நாலாவது துய்ப்பதூம். பாருங்க இப்போது ஆன்சர் சொல்கிறேன். இன்னிசை அளபடை வினையாளணையும் பெயர், ஈறுகட்டு எதிர்மறை பெயரச்சம் வினையச்சம். சரி, இப்போ நம்ம இதை பொருத்தி பார்க்கலாம். முதல் கேள்வி பாருங்கள், எய்துவர். எய்துவருக்கு என்ன ஆன்சர்னா வினையாளணையும் பெயர். எய்துவருக்கு இலக்கண குறிப்பு வினையாளணையும் பெயர். எய்தாப்பழிக்கு இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். எய்தாப்பழிக்கு இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். புகுத்திக்கு இலக்கண குறிப்பு வினையச்சம். புகுத்தி இலக்கண குறிப்பு வினையச்சம். துய்ப்பதூம், இதுக்கு இலக்கண குறிப்பு இன்னிசை அளபடை. துய்ப்பதூம், இதுக்கு இலக்கண குறிப்பு இன்னிசை அளபடை. எய்துவர்னா வினையாளணையும் பெயர், எய்தாப்பழினா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், புகுத்தினா வினையச்சம், துய்ப்பதூம் அப்படின்னா இன்னிசை அளபடை. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான்சர், 2, 3, 4 ஒன்று தான் அதுக்கு ஆன்சர். எய்துவர்னா வினையாளணையும் பெயர், எய்தாப்பள்ளினா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், புகுத்தினா வினையச்சம், துய்ப்பதூம் அப்படின்னா இன்னிசை அளபடை. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான்சர், 2, 3, 4 ஒன்று தான் அதுக்கு ஆன்சர். 164வது கேள்வி.
கீழ் காண்பனவற்றுள் பொருந்தாத இணை எது? கீழ் காண்பனவற்றுள் பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆப்ஷன் ஏ பாருங்கள், உயிரினும் மேலானது ஒழுக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தான் பொருந்திருக்கு, உயிரினும் மேலானது ஒழுக்கம். அடுத்தது ஆப்ஷன் பி வந்து பாருங்கள், ஒழுக்கமுடையவர் மேன்மை அடைவர். கண்டிப்பாக ஒழுக்கமுடையவர் மேன்மை அடைவர், இது வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தான் பொருந்திருக்கு. ஆப்ஷன் சி பாருங்கள், உண்மை பொருளை காண்பது டேஷ், அதாவது அறிவு, உண்மை பொருளை காண்பது அறிவு, சரியாக பொருந்திருக்கு. ஆப்ஷன் டி பாருங்கள், உலகத்தோடு பொருந்தி வாழ கல்லாதவர் அறிவுடையவர் அப்படின்னு கொடுத்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தலை, உலகத்தோடு பொருந்தி வாழ கற்றுக்காதவங்க அறிவுடையவர் அப்படின்னு கொடுத்துருக்கு, இதுதான் பொருந்தாதது. அப்போது கீழ் காண்பனவற்றுள் பொருந்தாத இணை எது அப்படின்னா ஆப்ஷன் டி தான் சார், உலகத்தோடு பொருந்தி வாழ கல்லாதவர் அறிவுடையவர், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாத இணை. மற்ற மூணு ஆப்ஷனும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. உயிரினும் மேலானது எதுனா ஒழுக்கம், ஒழுக்கமுடையவர் மேன்மை அடைவர், உண்மை பொருளை காண்பது அறிவு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது சரியாக தான் பொருந்திருக்கு. 165வது கேள்வி, பொருந்தாத இணையை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம இதை பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ பாருங்கள், அழிக்க வேண்டியவை ஆசை சினம் அறியாமை. சரிங்களா, பொருந்தாத இணையை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஏ பாருங்கள், அழிக்க வேண்டியவை எவைவேன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஆசையை அழிக்க வேண்டும், சினத்தை அழிக்க வேண்டும், அறியாமையை அழிக்க வேண்டும். அப்போ இது சரியாக தான் பொருந்திருக்கு. ஆப்ஷன் பி பாருங்கள், பெரியோரை துணையாக்கி கொள்ளுதல் பெரும்பேறு, பெரியோரை துணையாக்கி கொள்ளுதல் பெரும்பேறு, சரியாக தான் பொருந்திருக்கு. ஆப்ஷன் சி பாருங்கள், நஞ்சை கொடுத்தாலும் உண்ணும் பண்பாளர் பிறர் நன்மையை கருதுபவர். நஞ்சை கொடுத்தாலும் உண்ணும் பண்பாளர் பிறர் நன்மையை கருதுபவர், இதுவும் சரியாக தான் பொருந்திருக்கு. ஆப்ஷன் டி பாருங்கள், ஆராயாத மன்னன் நாட்டின் வளத்தை பெருக்குவான். ஆராயாத மன்னன் நாட்டின் வளத்தை பெருக்குவான் அப்படிங்கிறது சரியாக பொருந்தலை. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் தீர ஆராய்ஞ்சு முடிவெடுக்காதவன் அவனுடைய நாட்டுடைய வளத்தை பெருக்க முடியாது. அப்போது ஆராயாத மன்னன் நாட்டின் வளத்தை பெருக்குவான் அப்படிங்கிறது சரியாக பொருந்தலை. அப்போது இதில் பொருந்தாத இணை எது அப்படின்னா ஆப்ஷன் டி தான் பொருந்தாத இணை, ஆராயாத மன்னன் நாட்டின் வளத்தை பெருக்குவான். மற்ற மூணையும் பார்த்துக்கோங்க, அதெல்லாம் சரியாக தான் பொருந்திருக்கு, படித்து வச்சுக்கோங்க ஒரு தடவை. அழிக்க வேண்டியவை எவையவை அப்படின்னா ஆசை சினம் அறியாமை, பெரியோரை துணையாக்கி கொள்ளுதல் பெரும்பேறு, நஞ்சை கொடுத்தாலும் உண்ணும் பண்பாளர் பிறர் நன்மையை கருதுபவர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக புரிஞ்சிருக்கு, இதை படித்து வச்சுக்கோங்க. இதில் ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ஆன்சர், ஆராயாத மன்னன் நாட்டின் வளத்தை பெருக்கான் அப்படிங்கிறது பொருந்தாத இணை, இதுக்கு இது தான் ஆன்சர். 166வது கேள்வி பொறுத்துக. இதில் வந்து பாருங்கள், ஒரு நாலு கேள்வி இருக்குது, அந்த நாலு கேள்வியை முதல்ல படிக்கிறேன் பாருங்கள். மேன்மை வெகுளி மயக்கம் இன்மை, அந்த பக்கம் ஆன்சர் பாருங்கள், சினம் உயர்வு வறுமை அறியாமை. சரி, இப்போ நம்ம இதை பொருத்தி பார்க்கலாம். முதல் கேள்வி, மேன்மை அப்படின்னா உயர்வு, மேன்மை உயர்வு, வெகுளினா சினம், வெகுளி சினம். மூணாவது கேள்வி, மயக்கம் அறியாமை, மயக்கம் அறியாமை, இன்மை வறுமை, இன்மைனா வறுமை. அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், 2, 1, 4, 3 தான் இதுக்கு ஆன்சர். மேன்மைனா உயர்வு, வெகுளினா சினம், மயக்கம்னா அறியாமை, இன்மைனா வறுமை, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், 2, 1, 4, 3 தான் அதுக்கு ஆன்சர். 167வது கேள்வி, உயிரினும் மேலானதாக கருதி பாதுகாக்க வேண்டியது டேஷ், உயிரினும் மேலானதாக கருதி பாதுகாக்க வேண்டியது டேஷ், இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், ஒழுக்கம், உயிரினும் மேலானதாக கருதி பாதுகாக்க வேண்டியது ஒழுக்கம். 168வது கேள்வி, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் என்பதில் அமைந்துள்ள நயம் டேஷ், ஒழுக்கம் விழுப்பம் தரலான் என்பதில் அமைந்துள்ள நயம் டேஷ்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஆன்சர், எதுகை, அடிதோறும் இரண்டாம் எழுத்து ஒன்று வர தொடுப்பது எதுகை. நீங்கள் படிச்சிருப்பீங்க, அங்கே பாருங்கள் முதல் இரண்டு சொற்கள் பாருங்கள், ஒழுக்கம் விழுப்பம், சரிங்களா. அப்போது அடிதோறும் இரண்டாம் எழுத்து ஒன்று வந்திருக்கு. அப்போது இதில் என்ன நயம் வந்திருக்குன்னா எதுகை, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் என்பதில் அமைந்துள்ள நயம் எதுகை. 169வது கேள்வி, பெரியாரை பேணி தமராக குழல் இதில் தமர் என்பதன் பொருள், பெரியாரை பேணி தமராக குழல் இதில் தமர் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஆன்சர், துணை. தமர் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா துணை, பெரியாரை பேணி தமராக குழல் இதில் தமர் என்பதன் பொருள் துணை. 170வது கேள்வி, முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும் இதில் இன்மை என்பதன் பொருள் யாது, முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும் இதில் இன்மை என்பதன் பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க.
இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏது ஆன்சர் வறுமை. இன்மை அப்படின்னா வறுமை அப்படின்னு அர்த்தம். முயற்றின்மை இன்மையை புகுத்திவிடும், இதில் இன்மை என்பதன் பொருள் யாது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏது ஆன்சர் வறுமை. 171வது கேள்வி பொறுத்துக. இங்கே பாருங்கள், இதில் ஒரு 4 கேள்வி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறங்க ஆன்சர் கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த 4 கேள்வியை படிக்கிறேன் பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, திருக்குறளுடைய அதிகாரத்துடைய பெயரை தான் கேள்வியாக கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் அது எத்தனாவது அதிகாரம் அப்படிங்கிறதுக்கான பதில் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நான் கேள்வி படிக்கிறேன். முதல் கேள்வி ஒழுக்கம் உடைமை, 2வது கேள்வி மெய் உணர்தல், 3வது கேள்வி பெரியாரை துணை கோடல், 4வது கேள்வி கொடுங்கொன்மை. இந்த பக்கம் ஆன்சர் படிக்கிற பாருங்க. 36வது அதிகாரம், 14வது அதிகாரம், 56வது அதிகாரம், 45வது அதிகாரம். சரி, நம்ம இப்போ இதை பொருத்தி பார்க்கலாம். ஒழுக்கம் உடைமை எத்தனாவது அதிகாரம்னா 14வது அதிகாரம். ஒழுக்கம் உடைமை 14வது அதிகாரம். 2வது கேள்வி மெய் உணர்தல் வந்து பார்த்தீங்கன்னா 36வது அதிகாரம். மெய் உணர்தல் 36வது அதிகாரம். 3வது கேள்வி பெரியாரை துணைக்கோடல், இது எத்தனாவது அதிகாரம் அப்படின்னா 45வது அதிகாரம். பெரியாரை துணைக்கோடல் வந்து பார்த்தீங்கன்னா 45வது அதிகாரம். 4வது கேள்வி கொடுங்கொன்மை, இது எத்தனாவது அதிகாரம்னா 56வது அதிகாரம். கொடுங்கொன்மை 56வது அதிகாரம். இப்போது இதுக்கு என்ன ஆன்சர்னா, ஆப்ஷன் ஏது ஆன்சர், 2, 1, 4, 3 தான் இதுக்கு ஆன்சர். ஒழுக்கம் உடைமை 14வது அதிகாரம், மெய் உணர்தல் 36வது அதிகாரம், பெரியாரை துணைக்கோடல் 45வது அதிகாரம், கொடுங்கொன்மை 56வது அதிகாரம். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏது ஆன்சர், 2, 1, 4, 3 தான் அதுக்கு ஆன்சர்.